Hi students, good morning to all. Today we are going to starting in chapter 3, algebra. Okay, so today see the topic inequations. So what is mean by inequations? So normally our equations irunduchu appadina just as a solve panni we can find the x or y values. Okay va, so nama enna pannom or equations irunduchu appadina just as a simplify panni nama oda values find pannom. ஓகேவா? ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன மாடல்ஸில் இருக்கும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், லெஸ் தென் இட்ஸ் கிரேட்டர் தென். ஓகேவா? ஸோ லெஸ் தென் அப்படின்னா என்னன்னா, ஸோ இது எந்த இடத்துல வாய் ஓப்பனாக இருக்குதோ அந்த இடத்துல என்னதுமா லார்ஜ், ஸோ லார்ஜ் நம்பர் இருக்கும்னு மீனிங். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல வாய் குறுகலாக வந்திருக்குதோ அந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும், ஸ்மால் நம்பர். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 10 இஸ் லெஸ் தென் 12. So what is mean by less than? 12 is the highest values, is comparison of 10. 10 oda compare pandrappo 12 indra values eppadi irukku, highest a irukku. Okay va, it is possible. Okay va, in case 12 is greater than 10. Okay va, so 10 is highest values of 12. Appo 10 indrathu 12 oda compare pandrappo periya value nu solliranga, it is not true. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா, 12ன்றது ஹையஸ்ட் வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10 தான் ஹையஸ்ட் வேல்யூஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இட்ஸ் லெஸ் தென், ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென். ஓகேவா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த வேல்யூ இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. ஓகேவா? ஸோ இதுக்கு மீனிங் என்னம்மா, எக்ஸோட வேல்யூஸ் 2-ஐ விட எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ லெஸ் தென் அப்படின்னா 2 தான் ஹையஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்லேயே 2-ன்ற வேல்யூஸ் தான் பெருசு. அப்போ எக்ஸோட வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும், இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2-ஐ விட எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், ஸ்மாலஸ்ட் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம், ஸோ இது 2-ம் எக்ஸோட வேல்யூஸில் இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், 1, 2-ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் த ஹோல் நம்பர்ஸா இல்லை நேச்சுரல் நம்பர்ஸா, ஸோ அதை பொறுத்து அது என்னாகும், வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உனக்கு சம் போடும்போது அது என்ன தெரியும், கிளியரன்ஸாக புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஈக்குவேஷன்ஸ்னால் எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ சால்வ் த இன்இக்குவேஷன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அது அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன், ஸோ எந்த எவ்ரி ஒன் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், 3x + 3 விச் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேவா? ஸோ வி கேன் ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியணும், இது எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு தெரியணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ட்ரை பண்ணுவோம், 3x விச் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ அடிஷன்ஸ் ஈக்குவலுக்கு போனால் -3 ஆயிரும். ஓகேவா? அப்போ இதனுடைய வேல்யூஸ் என்னம்மா, 9 இருக்கும். ஓகேவா? ஸோ 3x = 9. ஸோ ஹெச் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 9/3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் என்னது, நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வி கேன் ஃபைன் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுறது, அதுதான் என்னது, சால்வ் த இன்இக்குவேஷன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணும், ஸோ அடிஷனில் இருக்கிறத சஃப்ராக்ஷன் ப்ராசஸ் அண்ட் மல்டிபிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம மோர் தென் 2 ப்ராசஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், 2x + 4 விச் இஸ் லெஸ் தென் 18, வேர் எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் நம்பர்ஸ், இஸ் கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ கவுண்டிங் அப்படின்றது என்னமா, நார்மலாக நம்ம கவுண்ட் பண்ணுற எலமெண்ட். ஓகே? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரியும், ஆல் கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் கால்டு ஏ நேச்சுரல் நம்பர். ஸோ 1, 2, 3 up to etc. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஹோல் நம்பர்ஸ், கவுண்டிங் நம்பர்ஸ் அண்டு 0 இன்க்ளூட் ஃபார்ம் த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட என்ன இன்க்ளூட் ஆகிருக்கும், 0-ம் இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க,
ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ எல்லா நேச்சுரல் நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஒரு ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லிடலாம் ஓகேவா. ஜீரோ இஸ் நாட் நேச்சுரல் நம்பர்ஸ், ஒன்லி ஒன் ஹோல் நம்பர்ஸ். ஜீரோன்றது எப்படி இருக்கும், நேச்சுரல் நம்பராக கண்டிப்பாக கிடையாது, ஹோல் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் நம்ம ஐன்னு சொல்லலாம், ஜெட்னு டினோட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இன்டீஜர்ஸில் என்னென்ன இருக்கும், ஜீரோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்டு நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் ஏ இன்டீஜர்ஸ் ஓகேவா. ஸோ இன்டீஜர் ப்ராசஸில் என்னென்ன இருக்கும்னா, ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவ் எலமெண்ட்டும் இருக்கும், நெகட்டிவ் எலமெண்ட்டும் இருக்கும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னதுமா, இன்டீஜர்ஸ் ஓகேவா. ஸோ நம்மளுடைய கான்செப்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வி கேன் ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூஸ் அண்ட் எக்ஸ் இஸ் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்லி ஓகேவா. ஸோ ஃபைன் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய கிவன் ஈக்குவேஷன் என்னம்மா, 2x plus 4 is less than 18 ஓகேவா. ஸோ நம்மளுடைய எய்ம் என்னவா இருக்கும், எக்ஸ் வேல்யூஸாக ஃபைன் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த 4 என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அடிஷன் 4-ஐ ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணும், சப்ராக்ஷன் 4 ஓகேவா. அப்போது மைனஸ் 4 ஆன் போத் சைட் ஓகேவா. ஸோ மைனஸ் 4-ஐ என்ன பண்ணும், 4-ஐ சப்ராக்ஷன் பண்ணுறோம் ஆன் போத் சைடு ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம், 2x plus 4 மைனஸ் 4 இஸ் லெஸ் தென் 18 மைனஸ் 4 ஓகேவா. ஸோ ஒரு ப்ராசஸை போத் சைடும் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகாது, அதனுடைய வேல்யூஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகாது ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 4 இங்கே 4 ஓகேவா. ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 4 அஷ்யூஷல் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைண்டிங் என்ன இருக்குது, 2x இஸ் லெஸ் தென், ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 14 வரும் ஓகேவா. ஸோ ரிமைண்டிங் என்ன இருக்குது, 2க்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி 2 மல்டிபிகேஷன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அது கேன்சல் பண்ண என்ன பண்ணணும், டிவிஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா. ஸோ டிவைடட் பை 4 ஆன் போத் சைட் ஓகேவா. அப்ளை பண்ணலாமா, அப்போ 2x டிவைடட் பை 2 இஸ் லெஸ் தென் 14 டிவைடட் பை 2, 1 2 ஆர் 2, 7 2 ஆர் 14, 2 2 கேன்சல் ஆயிரும் ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னம்மா, எக்ஸ் இஸ் லெஸ் தென் 7. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 7. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 7 இதுக்கு என்னம்மா மீனிங், எக்ஸோட வேல்யூஸ் 7-ஐ விட சின்னதாக இருக்கும் ஓகேவா. ஸோ 7-ன்றது தான் ஹையஸ்ட் வேல்யூஸ். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், த ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸாக இருக்கும் அண்டு 7 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எப்படிமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் இஸ் த நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் எதில் கவுண்டிங் ஆகும், 1-லிருந்து கவுண்டிங் ஆகும் ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 7 இன்க்ளூட் ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. ஏன் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூஸ் 7-ஐ விட சின்னதாக இருக்கும்னு மட்டும்தான் நம்மளுடைய ப்ராசஸ் சொல்லியிருக்கு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், செகண்ட் ஒன், 5 - 7x இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 33. ஸோ எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர் ஓகேங்களா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸோட ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல அடிஷன் ஆஃப் 5 இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ண என்ன பண்ணதோ, சப்ராக்ஷன் 5 ஆன் போத் சைட் ஓகேவா. ஸோ அது ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிடலாமா. அப்போ என்ன ஆகும், மைனஸ் 5 + 5 - 7x இட்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 33 - 5 ஓகேவா. ஸோ ப்ளஸ் 5 - 5 அசோஷியல் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 7x இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, ஸோ 5 ரெடியூஸ் ஆச்சுன்னா 28-ஆக இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணும், இந்த 7 கேன்சல் பண்ணும். அப்போது டிவைடட் பை மைனஸ் 7 ஆன் போத் சைட் ஓகேங்களா. ஸோ மைனஸ் 7-ஆல் போத் சைடு என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரும், மைனஸ் 7x இஸ் டிவைடட் பை மைனஸ் 7x இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை மைனஸ் 7 ஓகேவா. ஸோ 7-க்கு 7-க்கு கேன்சல் ஆயிரும். 1 7 7 4 7 7 28 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எக்ஸோட வேல்யூஸ் விச் இஸ் கிரேட்டர். ஸோ இந்த இடத்துல சைன் வந்து சேஞ்சஸ் ஆகும், எக்ஸ் இஸ் லெஸ்னார் ஈக்குவல் டு மைனஸ் 4-ஆக சேஞ்சஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹோல் நம்பர்ஸ்ல அந்த ப்ராடக்ட்னால இங்கே இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மைனஸ் 4 சேஞ்சஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மைனஸ் 4 4-ஐ விட சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ சின்னது அப்படின்றப்ப என்ன வரும், என்னம்மா வரும், மைனஸ் 4 சின்னதுனா மைனஸ் 5 மைனஸ் 6 அப் டூன்னு போயிடும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் த ஹோல் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா எதில் ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2, 3 தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க,
minus 5, minus 4, minus 6 னு சொல்லிருக்காங்க ஓகேவா மா சாரி மா இது ஹோல் நம்பர் இல்ல இன்டிஜர்ஸ் சோ இன்டிஜர்ஸ் அப்படினா என்ன சொல்லிருப்பாங்க ஹோல் நம்பர்ஸ் அதாவது 0 பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஓகேவா அப்ப x ஓட வேல்யூஸ் என்னவா இருக்கும் minus 4 minus 5 minus 6 அப் டு போயிட்டே இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் சம் பார்த்தறலாமா சோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படினா நம்ம நம்பர் லைன்ஸை யூஸ் பண்ற மாதிரி சம்ஸ் இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் வர்றது வந்து ரெண்டு வேல்யூஸ் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் த்ரீ ஜஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் ஓகேவா ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா இந்த சென்டர் ஒன் வேல்யூஸ் வந்து சிங்கிள்ஸ் வேல்யூஸாக இருக்கணும் ஸோ சிங்கிள் வேல்யூ மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் ஸோ எனி ஒன் ஓகேவா ஸோ எனி ஒன்னாக தான் இருக்கும் இந்த த்ரீ எல்லாம் கேன்சல் பண்ணிடணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல த்ரீ இருக்குது ஸோ கேன்சல் பண்ண என்ன பண்ணணும் மைனஸ் த்ரீ ஆன் போத் சைட் வருமா ஓகேவா அப்போ என்னவும் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் த்ரீனு வந்திருக்குமா ஓகேவா அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோமா மைனஸ் ஃபைவ் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ கேன்சல் அப்போ இசட் ஓகேவா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூன்னு வந்திருக்கும் ஓகேவா ஸோ இதில் என்ன அர்த்தம் இசட்டோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் டு டூ வரைக்கும் இருக்கும்னு இருக்கும்னு அர்த்தம் ஓகேவா ஸோ நம்பர் லைன்ஸ் அப்ளை பண்ணலாமா ஸோ பாருங்கள் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் என்னமா சொல்லியிருக்கேன் இந்த வேல்யூ இசட்டோட இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்போ இன்க்ளூட் ஆச்சுன்னா என்ன வரும் மைனஸ் ஃபைவ் டு டூ வரைக்கும் இதனுடைய வேல்யூஸ் அண்ட் இசட் இஸ் த இன்டிஜர்ஸ் ஓகேவா ஸோ வாட் இஸ் மீன் பை இன்டிஜர்ஸ் ஜீரோ பாசிட்டிவ் நம்பர் அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் ஓகேவா அதுதான் இன்டிஜர்ஸ் ஸோ நம்மளோட ஜீரோவும் இன்க்ளூட் ஆகுது நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸும் இன்க்ளூடாதான் ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் இருக்கிற எல்லா நம்பருமே என்னதுமா இசட்டோட வேல்யூஸ் தான் அப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் அண்டு டூ ஓகேவா ஸோ இதே மாதிரி சம்ஸ் தான் எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ டுடே ஹோம் ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் ப்ளஸ் நம்ம இனிமே பார்க்க போகிற எக்ஸசைஸ் ஓகேவா ஸோ சம்ஸ் பார்க்கலாமா ஸோ எக்ஸசைஸில் பாருமா எக்ஸசைஸ் 3.2 ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பில்லப்ஸு செகண்ட் ஒன்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகேவா ஸோ அதுவும் ஹோம் ஒர்க்ஸில் தான் ஆட் ஆகும் ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த சால்வ் த இன்இக்வேஷன்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செவன் ஸோ எக்ஸ் இஸ் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் என்னம்மா கவுண்டிங் ஆல் கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் கால்ட் ஏ நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ ஒன் டூ த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகும் ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குது செவன் செவன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும் ஒன்னிலிருந்து செவன் வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பழமா ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கண்ணே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒன் எக்ஸ் இஸ் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எக்ஸுக்கு பக்கம் இருக்கிற ப்ராசஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் ஓகேவா அப்போ என்ன வரும் அடிஷன் சிக்ஸ் ஆன் போத் சைட் ஓகேவா ஸோ நம்ம சிக்ஸால் ஆட் பண்ணுறோம் போத் சைட் அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்னு வந்துருக்குமா ஓகேவா ஸோ இப்போது சிக்ஸ் சிக்ஸ் அசிஷியல் கேன்சல் ஆயிடும் அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் செவன் ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குமா செவனை விட ஸ்மாலஸ்ட் வேல்யூஸாக இருக்குமா ஓகேவா செவன் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ ஸோ எக்ஸ் இஸ் த செவன் தான் ஹையஸ்ட் வேல்யூஸ் ஓகேவா ஸோ அதை விட சின்னதாக ஸ்மாலஸ்ட் வேல்யூஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது நம்ம எப்படி எழுதுவோம் ஸோ எக்ஸ்ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா ஸோ தேர்ட் ஒன் போயிடலாமா ஸோ தேர்ட் சம் பாருங்கள் டூ ஏ ப்ளஸ் த்ரீ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டீன் ஏ ஹீஸ் ஏ ஹோல் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ ஹோல் நம்பர்ஸ்னால் என்னம்மா ஆல் கவுண்டிங் நம்பர்ஸ் அண்டு ஜீரோ செட் ஆஃப் ஃபார்ம் ஏ ஹோல் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ அப்போது நேச்சுரல் நம்பரோட என்ன ஹேட் ஆகிருக்கும் ஜீரோவும் ஹேட் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணலாமா ஸோ ஃபஸ்ட் ஒன் இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்குது ஸோ ப்ளஸ் த்ரீயை கேன்சல் பண்ண என்ன பண்ணுவோம் மைனஸ் த்ரீ ஆன் போத் சைட் ஓகேவா அப்போ டூ ஏ ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டீன் மைனஸ் த்ரீன்னு வருமா ஸோ த்ரீ த்ரீ கேன்சலாக அப்போ என்ன வரும்
2a is less than or equal to 10. So, subtraction pannirka. Okay, va. So, next step, enama pannom? It's divided by 2 on both sides. Okay, va. Appa 2a divided by 2 is less than or equal to 10 divided by 2, va. So, 2, 2 cancel out. 1 2s are 2, 5 2s are 10. Appa a equal to is less than or equal to 5. Appa edilindhuma varum? A oda values, a equal to whole numbers into 0. 0, 1, 2, 3, 4. So, 5 include aguma. Kandipa include agum. A abina inga less than or equal to potrukanga. So, 5 and include aayirum. Okay, va? So, idhe madri innu 2 sums irukku. Just you will try now. Okay, va? So, next 4th one parunga. Enna kuduthirukanga abina? Solve the inequations problems under straight line. Okay, va? So, straight line use pannitha nama enna pannum? Using the straight line, okay va? So in equations nama solve pannittu using the straight line namba use panna solirukanga, okay va? So first sum enna ma solirukanga, k is greater than of minus 5, okay va? So k is integers mulun kuduttaanga, okay va? So idhukku enna artham, k oda value 5 vida perusa irukku nu solirukanga, okay va? Appa eppadi enna solalam? So number lines potten, so minus 5 minus 4 minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4. Okay, va? The arrow mark again, namato. Idoda number line stop agla. So continue agadundra meaning. Okay, va? So k vada value cinema. 5 vada biggest values are. So idilin the continue agama. Idilin the nago, poite erko. Okay, va? Apo k equal to minus 4, minus 3, minus 2, minus 1. 0, 1, 2, up to etc. Okay, va? So, etc. Pota enna agum? So, continue agudun artham. Okay, va? So, second one pair lama. So, second one enna kuduthirukanga? Minus 7 is less than or equal to y. Okay, va? So, idu enna artham? Minus 7 vida y oda value perusa irukku. Same process tha. Okay, va? So, adhukku straight line porringa. Perusana enna artham? Minus 7, minus 6, minus 5. So, negative numbers la. போக போக என்ன ஆகும் டிகிரீஸ் தான் ஆகும் ஓகேவா ஸோ அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ போயிட்டே இருக்குமா ஓகேவா அப்போ y which is equal to மைனஸ் செவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன் அப்படின்னா இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க ஸோ மைனஸ் செவன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப் டு எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குது இன்னும் ஒரு 3 சம்ஸ் இருக்குது ஸோ அதை கண்டினியூ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸசைஸ் 3.2 ஓவர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிக்சடு சம்ஸில் கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் 3.3 ஓகேவா ஸோ அதுவும் கண்டினியூ பண்ணி இன்னையோட நம்மளோட எக்ஸசைஸ் சாப்டர் 3 க்ளோஸ்டு ஓகேவா ஸோ பார்க்கலாமாம்மா ஓகேவா ஸோ எக்ஸசைஸ் 3.3ல பை யூஸிங் த ஈக்குவேஷன்ஸ் ஓகேவா ஸோ நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோமா ஸோ அந்த ஃபார்முலாஸ் இங்கே வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ 4.9 த ஹோல் ஸ்கொயர் ஸோ இது என்ன மெத்தடில் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள் ஸோ இதுக்கு என்னமா மீனிங்காக இருக்கும் 5.0 மைனஸ் 0.1 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இது என்ன ப்ராசஸில் இருக்குது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ராசஸில் இருக்கா ஸோ இதுக்கு என்ன அப்ளை பண்ணுவீங்க ஏ ஸ்கொயர் அப்போ ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ அந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணிட்டேன்னா அடுத்து என்ன பண்ணலாம் இதை ப்ரீஃப் பண்ணலாம் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் 10 ஃபைவ் டூஸ் ஆர் 10 0.18 ஆட் பண்ணால் 1.0 வரும் ப்ளஸ் இதை மல்டிஃபிகேஷன் பண்ணால் 0.01 வரும் ஸோ என்ன பண்ணலாம் 25 மைனஸ் ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ என்ன பண்ணுறோம் இது ரெண்டையும் ஆட் பண்ணல இல்லாமா ஸோ அப்போ 0.1 வந்திருக்கும் ஓகேவா ஸோ மைனஸ் 1.0 நெகட்டிவ் பண்ணால் என்ன வரும் 24.01 வந்திருக்கும் ஓகேவா ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரியணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் செம் போயிடலாமா ஸோ நெக்ஸ்ட் செம் பாருங்கள் செகண்ட் ஒன் 100.1 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இது என்னென்னு பண்ணிக்கலாம் 100 ப்ளஸ் 0.1 மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாமா ஓகேவா ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் என்ன வரும் 100.1 வரும் ஸோ இது என்ன ஃபார்மேட் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஜஸ்ட் யூ வில் ட்ரை ஸோ ஏ ஸ்கொயரோட ஃபார்முலாஸ் என்ன ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஓகேவா ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்தோம்னா இதோட ஆன்சர் ஈஸியாக நமக்கு ஃபைன் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 1.9 இன்ட்டு 2.1
ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், 2 - 0.1 இன்டு 2 + 0.1 ஓகேவா. ஸோ 2 ல் 0.1 நம்ம நெகட்டிவ் பண்ணால் என்ன ஆயிரும், 1.9 கன்வெர்ட் ஆயிரும் ஓகேவா. அதே மாதிரி 2.2 + 0.1 ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், 2.1 வந்துடும் ஓகேவா. இது என்ன ஃபார்மேட்டில் மாதிரி இருக்குது, a - b இன்ட்டு a + b ஓகேவா. இதுக்கு ஃபார்முலாஸ் என்ன, a² - b² ஓகேவா. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணவே என்ன கிடச்சிரும், ஆன்சர்ஸு கிடச்சிரும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஸோ செகண்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஃபேக்ட்ரேஷன்ஸ். ஸோ 4x² - 9y² ஓகேவா. இது நம்ம எப்படிமா கன்வெர்ட் பண்ணலாம், ஸோ இது x² a² - b² ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 2x² - 3y² ஓகேவா. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 4 ஸ்கொயர் பண்ணோம், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் ஓகேவா. ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஃபார்மேட் என்னது, a - b அண்ட் a + b. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதிடலாமா, எப்படி எழுதுவேன், 2x - 3y 2x + 3y ஓகேவா. ஜஸ்ட் ஈஸி ஃபார்ம் தாம்மா, சிம்பிளிஃபை பண்ணுறதுல தான் இருக்குது ஓகேவா. ஸோ தேர்ட் சம்மில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 3p + q 3p + r ஓகேவா. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, x + a x + b இருக்கா ஓகேவா. இதுக்கு ஃபார்மேட் என்ன, x² + x (a + b) + ab ஓகேவா. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ 3p மா ஓகேவா, அப்ளை பண்ணலாமா. அப்போ 3p² + 3p (a)q + b(r) ஓகேவா, +q(r)னு வருமா ஓகேவா. ஸோ 3a² பண்ணால் 9, p² பண்ணால் p² ஓகேவா, +3p(q+r) + QR ஓகேவா. அவ்வளோதான், ஜஸ்ட் அது அந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஓகே ஓகேவா. ஸோ செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 3p + q 3p - q ஓகேவா. இது என்ன ஃபார்மேட்டில் மாதிரி இருக்குது, a + b (a - b) ஓகேவா. இதில் ஃபார்முலாஸ் என்ன, a² - b² ஓகேவா. ஜஸ்ட் அப்ளை பண்ணிடலாமா, ஏவோட வேல்யூஸ் 3p, பியோட வேல்யூ க்யூ ஓகேவா. அப்போது 3p² - q² ஓகேவா. ஸோ 3² = 9 அண்டு p² - q² அவ்வளோதான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாயிடலாமா. ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஜஸ்ட் சிம்பிளிஃபை ப்ரூவ் த சம். அப்போது x + 2y (x - 2y) / 8xy ஓகேவா, ப்ரூவ் பண்ணுற சம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க, இது a + b² ஓகேவா. ஸோ இந்த சைடு a - b² ஸோ அந்தபடி நம்ம ப்ரீஃப் ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகேவா. அப்போ என்ன வரும், a² + 2ab + b² அப்போ என்ன வரும், 2y² ஸோ -x² - 2 × x (2y) + b². ஸோ 2y² வந்துருக்குமா ஓகேவா. ஸோ ப்ரீஃப் ஃபார்ம் பண்ணலாமா, அப்போ x² 2 2 = 4 அப்போது 4xy + 4y வருமா. ஸோ 2² - 4y² - y² ஓகேவா. ஸோ -x² - (-+)4xy - 4y² ஓகேவா. ஸோ என்னென்னலாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள், x² அண்டு 4y² கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைண்டிங் இருக்கிறது என்னம்மா, 8xy. ஸோ என்னது, ஹென்ஸ் தி ப்ரூஃப் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th one என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், x = a² - 1 அண்ட் y = 1 - b² ஓகேவா. வி கேன் ஃபைண்ட் த x + y வேல்யூஸ் ஓகேவா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் என்ன, a² - 1 ஒய்யோட வேல்யூ என்ன, y - b² ஓகேவா. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a² - b² + a² - b² ஓகேவா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும்னு பார்க்கணும் ஓகேவா. அப்போ என்ன வரும், 2 times of a + b ஓகேவா. ஸோ அதுக்குடைய ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, a + b (a - b) ஓகேவா. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இப்போது கொண்டு வந்துட்டோம் ஓகேவா. ஸோ அது இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் என்னம்மா, a + b (a - b) தான் அதனுடைய வேல்யூஸ் ஓகேவா. ஸோ 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x - y (x + y) / x² + y²
ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இது என்ன மாடலில் இருக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஓகேவா ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணிடலாம் இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கொண்டு வந்துடலாமா ஸோ ஏவோட வேல்யூ எக்ஸ் பியோட வேல்யூ ஒய் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கொண்டு வந்துடும் ஸோ ரிமைண்டிங் இங்கே இருக்கிறது என்ன எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஓகேவா ஸோ இது எகைன் ரிமைண்டிங் என்ன இருக்குது எகைன் மீண்டும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஏவோட வேல்யூஸ் என்ன இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணால் அதுக்கு என்னமா வரும் எக்ஸ் பவர் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஆஃப் ஃபோர்னு வந்துடும் ஓகேவா ஸோ எயித்து சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் சிம்பிளிஃபை த ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா அதனுடைய ஃபார்முலாஸ் என்னம்மா மைனஸ் ஃபோர் ஏபி ஓகேவா ஸோ இதில் ஏவோட வேல்யூ ஃபைவ் எக்ஸ் பியோட வேல்யூ த்ரீ ஒய் ஓகேவா ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ மைனஸ் ஃபோர் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஏவோட வேல்யூஸ் என்ன ஃபைவ் எக்ஸ் பியோட வேல்யூஸ் த்ரீ ஒய் ஜஸ்ட் இதெல்லாம் மல்டிபிகேஷன் பண்ண என்ன வரும் மைனஸ் சிக்ஸ்டி எக்ஸ் ஒய்னு வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஜஸ்ட் அதுக்கு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டு போயிடும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ கிவன் சம்முக்கு ஆப்போசிட்டாக இந்த சம் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஜஸ்ட் அந்த இடத்துல ஃபார்மேட் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ண அப்படின்னா டூ டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு மெத்தடு வந்துடும் ஓகேவாம்மா ஜஸ்ட் நம்ம எதுவும் பண்ணல அதனுடைய ஃபார்மேட் ஃபார்முலாஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் கிவன் ஆன்சர் வந்துடுது ஓகேவா ஸோ இதே மாதிரி என்ன சம்ஸ் இருக்குது அந்த சிம்பிளிஃபை ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா ஓகேவா இன் ஈக்குவேஷன்ஸ் ஸோ அதுதான் இன்விகேஷன் ஸோ அதில் ஒரு மூணு சம்மு இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதோட நம்மளோட தேர்ட் சாப்டர் ஓவர்மா ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் ஆர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ